ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடை சூழையொட்டி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி பெண்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமாள் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே. கம்பனுடைய காவிய நாயகன் ராமனுடைய சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். இன்று குருகுலவாசம், குருகுலவாசம் என்ற தலைப்பிலே ராமாயண அனுபவம் கம்பன் வழியிலே. தெலுங்கிலே ஒரு பழமொழி உண்டு, திண்டே தெங்காய வெள்ளம் தினவலா, விண்டே ராமகதா வினவலா என்று சொல்வார்கள். சாப்பிட்டால் தேங்காயும் வெள்ளத்தையும் சேர்த்து சாப்பிடுங்கள், கேட்டால் ராமகதையை கேளுங்கள் என்று சொல்வார்கள். ஓராம நீனாம எந்த ருச்சிரா, ஓராம நீனாம ஏமி ருச்சிரா என்று சொல்வார்கள். ராம நாமமும் ஜென்ம ரட்சக மந்திரம் தியாகராஜ கீர்த்தனே ஒரு வரி அது. ராமநாமமும் ஜென்ம ரட்சக மந்திரம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்னி தீருமே, உண்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால். அப்படிப்பட்ட ராமாயணத்திலே சில விஷயங்கள் நமக்கு அடுத்த பெரிய பாக்கியம். கம்பராமாயணம் என்பது தமிழ்நாட்டில் கிடைத்த பெரிய நன்கொடை. கம்பநாடன் கவி என்றால் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்று கம்பனுடைய அந்த செந்தமிழிலே அமைக்கப்பட்ட அந்த ராமாயண பாடல்கள், அதன் சந்தங்கள், அதனுடைய வண்ணமும் எண்ணமும் அனைவரையும் கொள்ளை கொள்ளும் என்பது திண்ணம். ராமபிரான் ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்து உள் புதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எதிரில் காட்டும் ஜோதியை திருவுறப் பயந்தனள் திறங்கொள் கோசலி என்று பார்த்தோம். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் பிறந்தார்கள், அவதரித்தார்கள். இவர்களுக்கு வசிஷ்டன் பெயர் வைக்கிறார். கம்பன் ராமனுக்கு பெயர் சூட்டு விழாவை ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார். வசிஷ்டர் ராமனுக்கு பெயர் வைக்கிறார். கராமலயத்தளர் கை கரியைத்தே அராவணையில் துயில்வோ எனவன்மள் விராவியளித்தருள்மை பொருளுக்கே விராமன் என பெயர் இந்தனன்றே. வசிஷ்ட பகவான் ராமன்ற பெயரை அந்த தசரதனுடைய மூத்த குமாரனுக்கு சுட்டி மகிழ்கிறார். அதை கம்பன் சொல்லும் பொழுது கராமலயத்தளரு கை கரியைத்தே அராவணை துயில் போயன அன்னாள்
விராகி அளிப்பு அருள்மை பொருளுக்கே இராமன பெயர் இந்த நன்றே. காமன்ற பெயர் வைத்தான்னு சொல்லும் பொழுது கம்பனுக்கு கஜேந்திர மோட்சம் ஏன் கவனம் வருகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கராமலயத்தலர் கை கரியிட்டே அராவணை துயில் ஓ என அண்ணல் ஆதி மூலமே என்று அழைத்ததாம் யானை நீரார் கமலம் கொண்டோர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாரா என் ஆரிடரை நீக்காய் என்று திருமங்கை மன்னன் பேசுவார் மடலிலே. அப்படி ராமன்று பெயர் வைக்கும் பொழுது கம்பன் கஜேந்திர மோட்சை சொல் ஏன் சொல்லுகிறான் பார்க்கும்போது அங்கே அந்த பாதநிலை வருகிறது. கராமலய தளர் கைக்கறி எய்த்தே, கைக்கறி எய்த்தே என்று வருகிறது. அதாவது கஜேந்திர ஆழ்வான் அல்லது அந்த கஜேந்திரன் என்ற யானை அந்த மடுவிலே தன்னுடைய உறவுகளோடு மகிழ்ச்சியோடு குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீராடி கொண்டிருக்கும் பொழுது காலை முதலை பற்றுகிறது. அதனால் யானையாலே வெளியே வர முடியவில்லை. பெரிய போராட்டம், ஆயிரக்கணக்கான வருடங்கள், ஆயிரம் வருடங்கள் அந்த போராட்டம் நடக்கிறது என்று கூட சொல்லுகிறார்கள். உறவுகள் எல்லாம் ஓடிவிட்டன. அற்ற குளத்தில் அருணீர் பறவை போல் உற்றுவி செய்வார் உறவல்லர் என்று சொல்லுவார். உறவுகள் எல்லாம் போய்விட்டன, யானை மட்டும் போராடுகிறது. கையிலே துதிக்கை, ஒரே கை, யானைக்கு ஒரு கை, கைமா என்று பெயர் யானைக்கு, கையை உடைய விலங்கு. அங்கே சொல்லும் பொழுது கராமலைய தளர் கை கரி எய்த்தே என்று சொல்லுகிறார். அதாவது போராடி பார்த்து தன்னால் முடியாத நிலையிலே துயரட்சதி ரட்சகை கிமன்யைகி என்று உன்னை தவிர வேறு யார் என்னை காப்பாற்ற முடியும் என்று உணர்ந்ததனாலே ஏற்கனவே போன பிறவியிலே அது இறைவனுடைய கருணையை பெற்றிருந்த காரணத்தினாலே சாபத்தினாலே இப்பொழுது யானையாக வந்ததனாலே இந்திரத்தீவன் யானையாக வந்திருக்கிறான். அந்த உணர்வினோடு அது தும்பிக்கை மட்டும் அந்த தண்ணீருக்கு மேலே இருக்கிறதா, அப்படி யானை கதறுகிறது. எப்படி கதறுகிறது? அராவணை துயில், அராவணையில் துயில் ஓய், பாம்பனை பள்ளி கொள்வோனே, ஆதிசேஷனிலே பள்ளி கொண்டிருப்பவனே என்று ஆதி மூலமே என்று கத்தியது என்று சொல்லுகிறார். கம்பன் மனதிலே என்ன இருந்திருக்க வேண்டும் என்றால், ராவணன் என்ற ஒரு முதலை, கும்பகர்ணன் என்ற ஒரு முதலை, தூஷணன் என்ற ஒரு முதலை, திருசிறசு என்ற ஒரு முதலை, விராதன் என்ற ஒரு முதலை, இப்படி கபந்தன் என்ற ஒரு முதலை, நிறைய அரக்கர்கள் இந்த முதலை கஜேந்திரனை போல முனிவர்களை எல்லாம் நல்லவர்களை எல்லாம் கஷ்டப்படுத்துவதனாலே முதலையின் பிடியிலிருந்து எப்படி கஜேந்திரன் என்ற யானையை நாராயணன் காப்பாற்றினாரோ அதுபோல இந்த அரக்கர்களுடைய பிடியிலிருந்து, பிடி என்று சொன்னாலும் பெண் யானையை குறிக்கும், எனவே அரக்கருடைய பிடியிலிருந்து இந்த நல்லவர்களை முனிவர்களை யோகிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராமாவதாரம் என்பதை குறிப்பதற்காகவோ என்னவோ இந்த கஜேந்திர மோட்சத்தை சொல்லி ராமன் என்று பெயரிட்டான். மனத்துக்கு இனியவன், ரமித்தச் செய்பவன் ராமன் என்ற பெயரை வடமொழியாளர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படி கராமலையற்ற கை கரியைத்தே அராவணையில் துயில் ஓய நவன்னல் விராவி அளித்தருமை பொருளுக்கே இராமன் என பெயரிந்த நன்றே. கரதல முற்றொழி நெல்லி கடுப்ப விரதமறை பொருள்மை நெறி கண்ட வரதன் உதித்திடு மற்ற ஒளியை பரதனென பெயர் பண்ணின நன்றே. அடுத்த குழந்தையை பார்க்கிறாராம், கைகை பெற்ற குழந்தை, அது பறிக்கும், நிறைய சிரமங்களை தாங்க வேண்டி இருக்கிறது, எனவே பாரம் சுமக்கப் போகிறான் போல் இருக்கிறது, எனவே பரதன் என்று பெயர் வைக்கிறார். அடுத்த குழந்தைக்கு
உலக்குணர்வஞ்சகம் உம்பருமிந்த உலக்குணர்கள் வஞ்சகர் உம்பருமிந்த நிலக்கொடி உந்துயிர் நித்தனகிழ்ந்த இலக்கருமைவில் விளங்கு ஒளி நாமம் இலக்குவன் என்ன இசைத்தன நன்றே. அடுத்த குழந்தைக்கு இலக்குவன் என்று பெயர் வைக்கிறார். இவர் வலிமையான குழந்தையாக நல்லவர்களை காப்பதற்கும் அல்லவர்களை அழிப்பதற்கும் ராமனுக்கு உதவு போவதனாலே இலக்குவன் என்று பெயராம். இலக்கு அவன் அழகாக சொல்வார்கள். இலக்கு அவன் வைஷ்ணவ அடியார்களுக்கெல்லாம் திருமால் அடியார்களுக்கெல்லாம் இலக்கு அவன். அவன் தான் லட்சியம். அவனை போலத்தான் இருக்க வேண்டும். அடுத்து முத்துரு கொன்று செம்மொழி அளந்தால் முத்துரு கொன்று செம்முழறி அளர்ந்தால் ஒத்திருக்கும் மொழி உடைய இவ்வொழியால் எத்திருக்கும் கெடும் என்பதை என்ன சத்துருக்கள் என்ன சாட்சிகள் நாமோ. இல்ல என்ன ஒரு அற்புதம் என்றால் இந்த நான்கு பாடல்களிலுமே ஒளி ஒளி என்று வருகிறது. அதாவது பரதனை சொல்லும் பொழுது மற்றைய ஒளியை, லக்குவனை சொல்லும் பொழுது விலங்கொழி நாமம், சத்துருக்கனை சொல்லும் பொழுது இவ் ஒளியால் எழிலுடைய இவ்வொழியால் என்று. இதுதான் கம்பனுடைய கவி சக்கரவர்த்தி அல்லவா. ராமனை சொல்லும் பொழுது என்ன சொன்னால், ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்து உள்பொதிந்து அருமாறை குணர் வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழு காட்டும் ஜோதி ஜோதி என்று சொன்னான். எனவே ராமனை ஜோதி என்று சொன்னவன் பரதனையும் இலக்குவனையும் சத்ருகனையும் ஒளி என்று சொல்லுகிறான். இப்படி பெயர் வைக்கப்படுகிறது. குழந்தைகள் வருடத்திலே அன்பு கொண்டிருக்கிறார்கள். தசரதற்கு மிகவும் மகிழ்ச்சி. ஒரு குழந்தை இல்லையே என்று கவலைப்பட்டவன் நான்கு குழந்தைகளை அருமையாக வளர்த்து வருகிறான். அந்த குழந்தைகளை தசரதன் பார்த்து பார்த்து மகிழ்வானான். அப்படி மகிழ்ந்தது எப்படி இருக்கிறது என்றால், முக்கியமாக மூத்த மகனாகிய ராமனிடத்திலே மிகவும் ஈடுபாடாம். சிந்தையை மன்னன் யார் மேலே? ராமன் மேலே. மூத்தவன் என்பதால் மட்டுமே அல்ல, புத்தனன் பொறிந்தனன் குணத்தின் குன்றேன. அந்த ராமன் மேலே தசரதற்கு மிகவும் ஈடுபாடு. என்ன செய்வானாம்? ராமனை கவனித்து பார்ப்பானாம். உருவமும் அழகு, உள்ளமும் அழகு, பருவமும் அழகு, பாவனை அழகு, முதுமை கண்ட முத்தமன்னவனோ புதுமை இளமை கண்டவனான. 1000 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த தசரதன் புனர் இவேவா என்று சொல்வார் வால்மீகி. மீண்டும் அவன் வாலிபனானா அந்த குழந்தையை ரசிக்கிறானா? ராமனை கண்டே இரவும் பகலும் ஒன்றாய் கண்டவன் இனியவன் அவன் ராமனை பார்த்தானான் அந்த குழந்தை. வா வா என்பான் வருவான் அவனோ. ராமனை வா என்று சொல்வானா? ராமன் ஓடி வருவானா? போ என்பான் போவானவனோ. ராமனை வா போ வா போகு, இது ஆழ்வார் அனுபவம் தான். வா வா என்பான் வருவானவனும் போ போ என்பான் போவானவனும் முன்னோ பின்னோ கண்டிட வேண்டியே. ஏன் போயிருக்கிறான், ஏன் வா என்கிறான்? முன்னலகையும் பின்னலகையும் பார்க்க வேண்டுமாம். முன்னும் பின்னும் கண்டிட வேண்டியே மன்னன் ராமனை அழைத்திடுவானாம். மன்னன் கண்ணில் மனத்தில் உணர்வில் மனத்து கிரியனே வியாபித்திருந்தார். எப்பொழுது பார்த்தால் ராமா 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 என்பான். மன்னன் கண்ணில் தசரதனாகிய சக்கரவர்த்தி அவருடைய கண்ணில் மனத்தில் உணர்வில் மனத்து கிரியனே வியாபித்திருந்தார். இப்படியாக இதை கம்பனும் சொல்லுகிறான். காவியும் ஒளிர் தரு கமலும் என்னவே, காவியும் ஒளிர் தரு கமலமும் என்னவே, ஓவிய எழிலுடை ஒருவனை அளவுவோர் ஆவியும் உடலமும் இலதன அருளின் மேவின உலகுடை வேந்தனும் வேந்தன. உயிரும் உடம்பும் எப்படி ஒன்றாக இருக்குமோ அதுபோல தசரதன் அற்புதமாக அந்த குழந்தைகளை மகிழ்வித்து மகிழ்ந்து வசித்தனை கொண்டு
சவுல உபநயங்கள் பண்ணி பண்ண வேண்டிய அந்த சடங்குகளை எல்லாம் செய்து யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் யானையும் இரதமும் இவிழியும் முதல ஏனைய பிற உமவியல் பிரிவும் நடையுற்று யானையும் இரதமும் இவிழியும் யானை ஏறுதல் தேர் ஏறுதல் குதிரை ஏறுதல் என்று ஏனைய பிறவும் அவ்வியல்பின் அடையுற்று ஊனொரு படைபல சிலையொடு பயில வானவர் தனி முதல் கிளையொடு வளரே. அந்த குழந்தைகள் குருகுல வாசம் என்று உற்றொழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே என்று சங்ககால பாடல் கூறும் ஆச்சாரியனிடத்திலே சிஷ்யனானவன் மிகவும் பணிவோடு இருந்து இரண்டை கற்க வேண்டும், ஒழுக்கத்தையும் கற்க வேண்டும், கல்வியும் கற்க வேண்டும். கற்க தசவர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தக, கற்க நிற்க ஞான அனுஷ்டானம் என்று சொல்லுவார்கள். கற்பது நிற்பது. இப்படி ராமனும் லட்சுமணனும் பிரியாமல் இருக்கிறார்கள், பரதனும் சத்ருகனும் பிரியாமல் இருக்கிறார்கள், வசிஷ்டரிடத்திலே குருகுல வாசம் செய்கிறார்கள். வீரனும் இளைஞரும் வெறி பொழில்களின் வாய் ஈரமோடு உடை தரு முனிவரர் இடை போய் சோர் பொழு தனி நகர் உருகுவர் எதிர்வார் கால்வள வளர் பயிர் பொறுவர் கனியார். இப்படி இங்கே வசிஷ்டர் இருந்தாரோ அந்த இடத்திலே சென்று அவர்கள் கல்வி பெற்று வருவார்கள். எதை எதை பெற வேண்டுமோ அதையெல்லாம் அற்புதமாக இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்வார்கள். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து, அதாவது கல்லிலே எழுதி எழுத்து போல இருக்குமா இளமையிலே படித்தது. அப்படி ராமனும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகனனும் சேர்ந்து சேர்ந்து இருப்பார்களாம். ராமன் ஒரு சமயம் தொட்டிலே படுத்து கிடந்த பொழுது நான்கு தொட்டில்கள் பொன் தொட்டில்கள் குழந்தைகள் உறங்க முனைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் நான்கு தொட்டில்கள் அழகாக போடப்பட்டிருக்கிறது. லக்ஷ்மணன் அழுது கொண்டே இருந்தானாம், காரணம் தெரியவில்லையாம். அந்த பக்கமாக வசிஷ்டர் வந்தாராம். வசிஷ்டரே தசரதன் கேட்டானாம், சுவாமி இந்த லக்ஷ்மணன் உறங்கவே மாட்டேன் என்கிறானே என்று சொன்ன உடனே லட்சுமணி கவனித்து பார்த்தால் அவன் கை விரலானது ராமனை காட்டுகிறதாம். எனவே லட்சுமணனுக்கு தனியாக ஒரு தொட்டில் வேண்டாம், ராமனோடு லட்சுமணி சேர்த்து விடுங்கள் என்று சொன்னாராம். லட்சுமணி ராமனோடு அந்த தொட்டிலே விட்டவுடனே லட்சுமணன் உறங்கி போயினானாம். எனவே லட்சுமணனும் ராமனும் தெரியாமல் இதே போலதான் சத்ருகனும் பரதனும் இணைந்து இருந்தார்கள். இதை கம்பன் கூறுகிறான், ஐயனும் இளவளும் அணி நில மகளும் செய்தவ முடமைகள் தெரிதர நதியும் மைத்தவ பொழிகளும் ஆவியும் அருவி நெய் குழல் உருமிழை என நிலை திரிவார். ஐயனும் இளவளும் அணி நிலம் மகள் தன் செய்தவம் உடைமகள் தெரிதர. பூமி தேவி செய்த தவம் போல ஐயனும் இளவளும் ராமகிரும் லக்ஷ்மணும். வால்மீகி சொல்வார், லக்ஷ்மணி சொல்லும் பொழுது வலக்கை ராமனுக்கு வலக்கையாக இருந்தவன் இலக்குவன் அப்படின்னாரு. இதற்கு உதாரணம் சொல்லுகிறார், ஓமை சொல்லுகிறார் கம்பன், நெய் குழல் உருமிழையன நெய் குழல் உறும் இடையன. இந்த தறியிலே நெசவு செய்யும் பொழுது அந்த நூலானது அந்த குழையோடு சேர்ந்து ஓடும், நெய்கின்ற குழலோடு அந்த நூலும் போகும், குழை போனால் நூலும் போகும். அதுபோல சாயே இவ என்று சொல்லுகிறார். நீளை போல லட்சணம் தொடர்ந்து இருந்தான். அதே போல மரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது இரதமும் இவிழியும் இவரினும் மறைநூல் உரை தரு பொழுதினும் மொழிகிலான் எனையாள் வரதனும் இளவலும் என மறுவினரே.
சத்ருகனும் பரதனும் இணை பிரியாது இருந்தார்களா எப்பொழுது எப்பொழுதும் கேட்டார். யானையிலே சென்றாலும் சரி குதிரையிலே சென்றாலும் இரதமும் இவிழியும் இவரினும் மறைநூல் உரைதரு பொழுதினும் படிக்கும் பொழுதும் விளையாடும் பொழுதும் எப்பொழுதுமே பரதனோடு சத்ருகன் இருப்பானா? அருமையான சரித்திரம் ராமாயணம். சாதாரண தர்மம் அதைவிட விசேஷ தர்மம், அதைவிட விசேஷ தர்மம், அதைவிட விசேஷ தர்மம் என்று நான்கு தர்மங்களை சொல்லுகிறார்கள். ராமன் காட்டியது சாதாரண தர்மமாம், லட்சுமணன் காட்டியது பாகவதன், அதாவது எம்பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அணுக்க தொண்டு வழிவிலா அடிமை. அடுத்தது பரதன் காட்டியது ராமன் காட்டி ராமனோடு லட்சுமணன் காட்டியது நீச்சமில் அடிமை என்றும், பரதன் காட்டியது வழிவிலா அடிமை என்றும், சத்ருகன் காட்டியது மிகச்சிறந்த உயர்ந்த நெறியாகிய அதாவது எல்லை நிலம் அடிமையின் எல்லை நிலம் என்று சொல்லி அடியார்க்கு அடியார் 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 என்ற தொல்வழியே நல்வழி என்று வேதாந்த தேசிகன் கூறியது போல முதல்கவி காட்டியது போல ஒரு அற்புதமான வழியாம். இப்படி இவர்கள் மிகச்சிறந்த முறையிலே அயோத்தியிலே ராமனும் லட்சுமணனும் பரதனும் சத்ருகனும் மக்கள் எல்லாம் பார்க்கவர்களெல்லாம் சந்திரனை கண்ட கடல் போல ராமனை பார்த்தால் ராமோ ராமோ ராமயதி பஜானாம் அபவங்கதாக ராமபூதம் ஜெகதபூதம் என்று சொன்னான் வால்மீகி. அப்படி ராமன் மேலே அனைவருக்கும் மிகவும் ஆசை, எல்லோரும் விரும்புவார்களாம். பின்னாலே சொல்லப்போகிறான், உண்ணு நீரினும் உயிரினும் அவனையே உகப்பர் என்று சொல்வார். இந்த ராமன் மேலே எவ்வளவு ஏன் அவ்வளவு ஆசை என்று கேட்டால் அழகாக சொல்லுகிறான் கம்பன், எதிர் வரும் அவர்களை மகிழ்ச்சிய இறைவன் முதிர் கரு கரணையும் முகமதில் ஒளிரா எதுவினை இடநிலை இனியும் மனையும் மதிதரு குமரரும் வலியர்கள் எனவே எதிர் வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்தரு கருணையும் முகமலர் ஒளிரா எதுவினை இடநிலை இனிதினு மனையும் மதிதரு குமரரும் வலியர்கள் எனவே இருவரும் அவர்களை எமையுடைய இறைவன் பூர்வவாசிக ராகவா என்று சொல்வார். ராமன் எதிரே ஒருவரை பார்த்தால் திருவீதியிலே ராமன் செல்லும் பொழுது எதிரே ஒருவரை பார்ப்பாராம். பார்த்த உடனே எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர் தரு கருணையின் முகமால் எழுகிறார். ஒருவர் எப்படி உபசரிக்க வேண்டுமாம், கொப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உந்ததே முதமாகும் முப்பழமோடு பாலன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தனி. எப்படி வரவேற்பு வேண்டுமென்று இந்த பாடல் சொல்லுகிறது. உப்புடன் முகமலர்ந்து முகலக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகலக நட்பது நட்பு என்பான் வள்ளுவன். இங்கே ராமபிரான் என்ன செய்வாராம், எதிர்வரும் அவர்களை யாரு வந்தாலும் சரி, தெரிந்தவர்களா தெரியாதவர்களா என்று பிரச்சனை இல்லை, எதிரே வருபவர்களை எமையுடைய இறைவன் முதிர் தரு கருணையும் கம்பனுடைய தமிழ் கருணையும் முதிர் தரு கருணையும் கருணை முதிர் தரு கருணை என்கிறார், முதிர்ச்சி அடைந்த கருணையா. அப்பொழுது உள்ளம் உரை செயல் அத்தனையும் சேர்ந்து அவர்களை ஹோல் ஹார்டட் என்று சொல்வார்களே முழு மனதோடு வரவேற்றும் முதிர் தரு கருணையில் அது மட்டும் அல்லவாம் முக மலர் ஒளிரா முகத்திலே ஒளி இருக்குமா எதுவினை இடரிலை இனிதி நுமனையும் மதி தரு குமரரும் வலியர் கொள்ளனவே எதுவினை இடரிலை. இதே அவரக்குடி பார்த்து உங்களுடைய தொழில் யாது, அந்த தொழிலே துன்பம் இல்லாமல் இருக்கிறீர்களா என்று எதுவினை இடரிலை இனிதி நுமனையும் யாரை எதிரே பார்க்கிறார்களோ அவர்களை மட்டும் விசாரிப்பது அல்லவா, அவர்கள் வீட்டிலே உள்ளவர்களையும் உங்கள் வீட்டிலே எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா, உங்கள் வீட்டிலே
உங்களுக்கு உதவக்கூடிய மாடுகள், கன்றுகள், அந்த பசுக்கள் அவை நலமாக இருக்கின்றனவா என்று சக குடும்பம் என்று சொல்வார்கள். அந்த குடும்பத்தை அப்படியே தன் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோதோல் போற்றாக்கடை லவுதை நைபர் ஆஸ் தௌ லவ் யுவர்செல்ஃப் என்று சொல்வார்கள். அப்படி முதிர்தரு கருணையில் முகமலர் ஒளிர எதுவினை இடரிலை இனி திருமணையும் மதி தரு குமரரும் வலியர் கொள்கனவே. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம், உங்களுடைய பெண்கள் எல்லாம் நலமாக இருக்கிறார்களா என்று அத்தனை பேரையும் கேட்பான். இதையேதான் வால்மீகி சொல்வதாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். யசனேஷு மனுஷியானாம் பிரிசம் பவதி துக்கிதகா என்று சொல்வார்கள். இதுல ஒரு அற்புதம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ராமன் எதிரே அவர்களுடைய துன்பத்தை கேட்டு அவனடையும் துன்பத்தை விட இவன் அதிகமாக துன்பம் அடைவானாம். இது ரொம்ப பேரருள் என்று பெயர், பெரும் கருணை என்று பெயர். அப்படிப்பட்ட கருணா காகுஸ்தன் வேதாந்த தேசம் சொல்லும் பொழுது இச்சாமீன விகார கச்சம் மகாபோத்தின் எழுச்சாகை ரச்சா வாமன ரோஷராம கருணா காகுஸ்தா என்று சொல்வார். இப்படியாக ராமனும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகனும் ஆதியின் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து இந்த உலகத்திலே தர்மத்தை அறம் வளர்த்த நம்பி என்று ராமனுக்கு சொல்வார்கள். ராமோ விக்கிரகவான் தர்மகா என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ராமனோடு சேர்ந்து இளையவர்களும் மிக இனிமையாக அயோத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பரி சனி நகர் உலகின் யாவரும் நிப்புகள் புனைதர இளைய வீரர்கள் தப்பர அடிநியல் கழுவி ஏத்துர உப்பரம் பொருளினும் முதல்வன் வைகுரும். இந்த தலைப்பே கம்பன் கண்ட காவிய நாயகன். நாயகன் ஒரு நாயகமாக இந்த உலகத்துக்கே ஒப்பற்ற தலைவனாக இருக்கிறான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். ஏசநாராயண ஸ்ரீமான் சீரார்ணவன் கேத்தலக நாகபரியங்க விஸ்வீஜ யாகதோ அயோத்தியாபுரியம் என்று ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தவன். எனவே கம்பன் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ராமனை தெய்வமாக பார்க்கிறான். எனவேதான் உலகம் யாவையும் தாமுள ஆட்களும் நிலைபெருக்களும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்று சொல்லி அந்த ராமபிரானை பிரானாக்கி மகிழ்ந்து சடகோப நந்தாதி பாடி வைஷ்ணவ உலகத்துக்கே ஒளியேற்றி வைக்கிறான் கம்பநாதன். மேலும் தொடர்ந்து அனுபவிப்போம். காமமிழுமே பூமகள் நான் அதன் புரிந்திடு நன்மையை புன்னையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொட வண்டினம் ஆற்றட வாழ்த்தொடி சோல் வகுளாரண்யமே. மங்களம் கோகலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தமூஜாய மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.